எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட மெட்ரோ சுவேஜ் வாட்டர் பீப்புள் வந்து எங்கேயோ அடைப்பு இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, உடனே வந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். எப்பவுமே இது மாதிரி இயற்கை பேரிடர்ங்கிறது ஒன்று இருக்கு, அதே சமயத்தில் மழைநீர் வடிகால்ங்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம், நிறைய பிளாஸ்டிக்கு அப்புறம் அதே போல நம்ம குப்பைகளெல்லாம் அதுக்குள்ள போட்டுறோம். நமக்கு வந்து குப்பை நம்ம வீட்டை விட்டு போனா போறோம்னு நினைக்கிறோமே தவிர அது மறுபடியும் போய் அடைச்சிக்குது. ஆக்சுவலா பின்னாடி ஜெட் ராடிங் மிஷின் வந்திருக்குது. நான் எம்எல்ஏவாக இருந்தபோது வாங்கி கொடுத்தது தான் அந்த ஜெட் ராடிங் மிஷின். அந்த மனித கழிவுகளுக்குள் மனிதன் இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப வந்து கொண்டு வந்த திட்டம் அது. அதுல நான் வந்து 90 லட்சம் ரூபாய் 2 ஜெட் ராடிங் மிஷின் எம்எல்ஏ ஃபண்ட்ல வாங்கி கொடுத்தேன். இனி வரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, அது இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில நாம கொஞ்சம் தற்காத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில வராம இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க, அதான் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவனையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.